பொன்முடி மேல்முறையீடு செய்ய உயர்நீதிமன்றம் 30 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் நேப்பில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவை அதிகாரிகள் இந்த விஷயத்துல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். திருக்கோவிலூர் தொகுதி காலியாகி விட்டதாக தற்போதைக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பு இல்லை என்பதுதான் சட்டப்பேரவை அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. அதாவது இன்று காலையிலிருந்தே அமைச்சர் பொன்முடி வழக்கு தொடர்பான விவரங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் அமைச்சர் பதவி மட்டுமில்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் இழந்திருப்பதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் சட்டப்பேரவை இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அதற்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நகல்கள், தீர்ப்பினுடைய உத்தரவு, இது போன்ற விவரங்களை எல்லாம் அனுப்பி வைப்பார்கள். அந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து சட்டப்பேரவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். என்ன அறிவிப்பார்கள் என்று சொன்னால், அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் பொன்முடி இருக்கின்றார். எனவே அந்த தொகுதி என்பது காலியாகிவிட்டது. ஏனென்றால் இவர் சிறைக்கு சென்று விட்டார். அதன் காரணமாக இவர் வகித்து வந்த அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பு இவை எல்லாம் வந்து ரத்தாகிவிட்டது. எனவே காலாவதியாகிவிட்டதனால் அந்த சட்டமன்ற தொகுதி காலாவதியாகி தற்போது இந்த தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் போன்ற விவரங்களை எல்லாம் சட்டப்பேரவை தான் வெளியிடும். எனவே இது தொடர்பாக சட்டப்பேரவை அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது, இப்போதைக்கு திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சட்ட நிபுணர்களுடன் நடத்திய ஆலோசனையின்படி 30 நாட்கள் அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில், இந்த 30 நாட்கள் அவகாசத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்யலாம். அந்த மேல்முறையீடு செய்யும் போது இந்த வழக்கினுடைய விவரங்கள் மாறுபடலாம், இந்த தீர்ப்பு மாறுபடலாம். எனவே இந்த 30 நாட்கள் அவகாசம் இருப்பதனால் திருக்கோவிலூர் தொகுதி என்பது காலியானது என்று இப்போதைக்கு அறிவிக்க வாய்ப்பு இல்லை, அறிவிக்கக்கூடிய முடிவில் நாங்கள் இல்லை என்றுதான் சட்டப்பேரவை அதிகாரிகள் நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த திருக்கோவிலூர் தொகுதி பொறுத்தவரையிலே தற்போதைக்கு காலியாக இருக்காது. இந்த 30 நாட்கள் தீர்ப்பினை, இதே தீர்ப்பினை மேல்முறையீடு செய்த பிறகும் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்தால் அதன் பிறகு திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். பிறகு தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கான அந்த தேதி எல்லாம் வெளியிட்டு அந்த இடைத்தேர்தல் என்பது நடைபெறும். ஆனால் அதற்கான வாய்ப்பு என்பது தற்போது கிடையாது என்பதுதான் சட்டப்பேரவை அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும் என்று பலரும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக அவருடைய அந்த தொகுதி என்பது காலியானதாக அறிவிக்கப்படுமா என்றெல்லாம் கேள்வி இருந்த நிலையில், அதற்கான ஒரு பதிலாக சட்டப்பேரவை அதிகாரிகளுடைய இந்த விளக்கம் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.